beautiful to me. We fit together perfectly. Baby, get that in your head now. I don't wanna. வெல்கம் பேக் டு எஃப்டி கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பிரிட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துருக்குல்ல, ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து அந்த க்யூபும் கிடச்சிது, அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் காஸ்ட்யூமுக்கு ஒரு ஃப்ராக்மெண்ட் கொடுத்தான். சரி, நானும் அதை நம்பி என்ன பண்ணேன் அப்படின்னா, டாப்அப் பண்ணேன். நான் கடத்தி வாங்கி டாப்அப் பண்ணி போய் ஸ்பின் பண்ணி பார்த்தா ப்ளூ கலருக்கு ஒன்றும் கிடைக்கல. அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் ஒன்று பார்த்தீங்களா, அந்த ஃபீமேல் காஸ்ட்யூமுக்கு ரெண்டு ஜெம்மும் கிடச்சிட்டு. ஸோ நான் வந்து அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் இருந்தேன், பட் என்ன ஆச்சு அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகும்போது நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்க பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. என்ன ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த எஃப்எஃப் வேர்ல்டு சீரீஸ்னு ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து போன ஒரே டீம் நவாப் ஜாதே. அங்கே போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா விளையாண்டாங்க, பட்டு வந்த டீம் ஃபுல்லாகவே ப்ரோ. இங்கே பார்த்திங்களா, இதான் நான் சொன்னேன், எனக்கு ப்ளூ ஜெம் ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ வந்த டீம் ஃபுல்லாமே ப்ரோ டீம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் என்னாச்சுன்னா அவ்வளோவா அவங்களால விளையாட முடியல. எவ்வளோ மேட்ச் போய் அப்படின் எந்த கணக்குமே எனக்கு தெரியாது, நான் சும்மா பார்த்துட்ருப்பேன், பாதியில் வெளியே போயிடுவேன். பட் அவங்க நினச்ச மாதிரி அந்த வீடியோக்கு வந்து 1 lakh வியூஸ் வந்து உடனே வந்துருச்சு. ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல் சேனலில் கொடுக்க போகிறேன்னு சொன்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அவங்க, அவ்வளோதான். அதாவது கேரக்டர் லெவல் எயிட் கார்டு அது இது நிறைய தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே தந்தாகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ஸ்பின்னிங் பண்ணுற எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து அந்த கேப்பில் இடையில டாப்அப் பண்ணி அந்த லூனார் கிக் எமோட் அதையும் எடுத்தேன். பட் அது நல்லா தான் இருக்குது, எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. ஸோ அதையும் நான் எடுத்தேன். பட் எனக்கு இந்த ஸ்பின்னிங் தான் ரொம்ப லக்கியாகவே இல்லை. ஸோ ஒரே ஒரு க்யூப் கிடச்சிச்சு, இந்த ப்ளூ கலர் மட்டும் ஒன்றே கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அந்த இப்போதைக்கு கையில் காசு இல்லை. ஸோ உங்களுக்கும் கையில் இப்போ காசு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து கீழே மினிஜாய் அப்புறம் மினிஜாய் அப்படின்ற ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப்பை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள், புது ஆப். ஓகேவா? ஸோ அந்த ஆப் வந்து யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ நான் தான் ஃபஸ்ட் சொல்கிறேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 13 rupees கிடைக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் பொறுமை இன்னொரு வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். அது மேபி அடுத்த வீடியோ கூட இருக்கலாம், பட் நான் வீடியோ ரெடி பண்ணல, இன்னும் ரெடி பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ ஈஸியாக அந்த ஆப்லேருந்து நிறைய மணி எடுக்கலாம். ஸோ எல்லாமே ஈஸி தான் அந்த ஆப்பில், எல்லாமே ஈஸி. ஸோ உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு 525 டைமண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பின் 40 எவ்வளோ ஸ்பின் பண்ணலாம், 10 மேலே ஸ்பின் பண்ணலாம். ஸோ டாப் அப் யூனில் நான் எடுத்தேன்னு சொன்னால இதையும் எடுத்துடலாம். ஸோ அந்த டெத் பாக்ஸ் வந்து வெளியேருந்து பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு, பட் நான் எக்யூப்மெண்ட் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. அது ஒரு உண்மையான விஷயம் தான். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பிரிட் கிரனேட், ஸோ அதாவது கிரனேட் இல்லை க்ளூவால், ஏகப்பட்ட பேர்ட்ட வந்து இந்த ப்ரீ ஆர்டர் பண்ணவங்கள தவிர நிறைய பேர்ட்ட க்ளூவால் ஸ்கின் இருந்திருக்காது. ஸோ அவங்களாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்காக ஒரு க்ளோவல் சீன் கொடுத்தாகணுமா இல்லையா? ஸோ அதான் கரீனா பண்ண ஒரு வேலை இது ஸ்பிரிட் கிரனேட் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்பிரிட் லூட் பாக்ஸும் நல்லாயிருக்கு. நான் வந்து எனக்கு அந்த ப்ளூ காஸ்ட்யூம் கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும்னு சொல்லி தான் நான் டாப் பண்ணி டாப் பண்ணி ஸ்பின் பண்ணிருந்தேன். பட் சுத்தமாக கிடைக்கவே இல்லை அந்த ப்ளூ காஸ்ட்யூமு. ஸோ அந்த ப்ளூ ஜெம் ஒன்று கிடைக்கவே இல்லை எனக்கு வந்து. அந்த ப்ளூ ஜெம் இன்னும் ஒன்று கிடச்சா போதும் அந்த மேல் காஸ்ட்யூம் எடுத்துருவேன். ஈவெண்ட் 21 November வரைக்கும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ 20 November இன்றைக்கி, ஸோ அது வரைக்கும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்னா விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பர்பிள் ஜெம் கிடச்சிது. ஸோ அந்த பர்பிள் ஜெம் வச்சு என்ன யூஸ் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி 2 purple gems கிடச்சிருச்சு. பர்பிள் ஜெம் வச்சு யூஸ்ன்னு ஒன்றும் கிடையாது பெருசாக, ஜஸ்ட் அது ஒரு சிம்பிள் வேஸ்ட்டு தான். ஏன்னா அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒன்று கிடச்சிது அப்படின்னா ஃபீமேல் காஸ்ட்யூம் எடுப்பீங்களா இல்லை மேல் காஸ்ட்யூம் எடுப்பீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபீமேல் காஸ்ட்யூம் எடுக்கவே மாட்டேன், மேல் காஸ்ட்யூம் மட்டும் தான் எடுப்பேன். அதுபோக நான் வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அப்புறம் எப்படியா இருக்கட்டும் நிறைய பார்த்தேன், எல்லாமே அந்த மேல் காஸ்ட்யூம் தான் ஜம்முன்னு இருந்துச்சு ரெண்டுமே. அப்படியே அனிமேஷன்லாம் அப்படியே ஓடுது, அப்படியே மினுங்குது அந்த காஸ்ட்யூம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா மேல் காஸ்ட்யூம் மட்டும்தான். ஸோ இன்னும் கொஞ்சம் கதை பேச வேண்டியிருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் இந்த லோகோ ஒன்று அனுப்ப சொன்னேன், நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க, எனக்கு வந்து செம ஹாப்பி. ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக கேட்டேன். நீங்கள் எல்லோரும் அந்த பெய்டு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டீங்க, தெரியாது நினச்சிட்ருக்கீங்க. ஸோ ஓகே, கொஞ்சம் ஃபோட்டோஷாப் நல்லா தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி ஏதாவது சூப்பராக பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அந்த கேமிங் லோகோலாம் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கும்ல, அந்த மாதிரி யாராவது பண்ண தெரியும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லோகோலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் ஏதாவது நடக்கும். ஸோ எமோட் ஒன்று கொடுத்தாங்கல்ல, எமோட் அக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ எமோட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஜஸ்ட் இப்படி ஒரு அப்படி பறந்த அப்படி தானா அப்படி வந்து இறங்குறான். இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த எமோட் பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஸ்பின்னிங் வீடியோ முடியல, ஸ்பின்னிங் இருக்குது. நான் மொத்தமாக இதுக்கு வந்து ஒரு 1000 diamonds கிட்ட ஸ்பின் பண்ண, 1000 இல்லை, ஸோ ஒரு 600 diamonds ஸ்பின் பண்ணியிருப்பேன். 600 diamonds என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எதுவும் கிடைக்குமா அப்படின்றத எனக்கு மறந்து போச்சு. எனக்கு இன்னும் அந்த ஒரே ஒரு ப்ளூ ஜெம் மட்டும் கிடைக்கணும், அதுக்கு ஏதாவது ட்ரிக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ
ஸோ அங்கே பாருங்கள் அது எங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்கள், வேனை கொண்டே தான் நிப்பாட்டுறான் எல்லாம், அந்த ஜெம்முக்கு முன்னாடி பின்னாடி, இந்த க்யூபுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி தான் போய் நிப்பாட்டுறான். ஏன் அப்படி பண்ணாலும் தெரில, எல்லாமே அப்படி தான் நிற்குது. அந்த ப்ளூ ஜெம் முடியான்னு கேட்டிங்கன்னா ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் இப்போ, என்ன பண்ணுறது. ஸோ எல்லாமே தலை எழுத்து அப்படின்னு பாருங்கள், ப்ளூ ஜெம் கிட்ட வரைக்கும் போய் நின்றுச்சு. ஸோ நான் ஸ்பின் பண்ணும்போது பயங்கர கடுப்பாயிருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், நம்ம இந்த கோல்ட் ஸ்டீல் மோட் இருக்குல்ல, கோல்ட் ஸ்டீல் மோட் வந்து விளையாடும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டப்பா ஒன்று கொடுத்தானுங்க ஏதோ ஒரு கிரேட் அப்படின்னு, அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஒரே ஒரு ஃபஸ்ட்டு டப்பா ஓப்பன் பண்ணும்போதே அந்த இது கிடச்சிச்சு, நைட் பந்தருக்கு ஒரு ஸ்கின் கிடச்சிச்சு. ஸோ நான் அந்த நைட் பந்தர் ஸ்கின்னை யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன், அதாவது நிறைய பேரை வெறுப்பேற்றிட்டு இருந்தேன் அப்படின்னா சொன்னோம். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு அந்த நைட் பந்தர் ஸ்கின், இந்த ஸ்கின் தான். ஸோ சூப்பரான ஸ்கின் இது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டருக்குலாம் 30% டிஸ்கவுண்ட்டாக இதை விட்டுருந்தானுங்க. ஸோ ஏன் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25 டைமண்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 3 டைமண்ட் இருந்தால் ஸ்பின் பண்ணலாம், அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நம்ம டெய்லி ஈவெண்ட்ஸில் போய் கேட்கணும்னா 3 டைமண்ட் கிடைக்கும்ல, ஸோ அதை வச்சு ஸ்பின் பண்ணி பார்த்தேன், பட் அதுவும் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.